ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் வானொலி நிலையம் நேயர்கள் கேட்க இருப்பது திருமால் உலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் மாமலை திருவேங்கட மலை மாணவன் மலைதானே திருமாமலை வினை தீர்த்திடும் மலை நாரணன் நிலைதானே கோவிந்தா என்றே நீ கூறு நந்த கோபாலன் நினைவை நீ சேரு நேயர்களே திருமால் உலா புரட்டாசி மாத சிறப்பு தொடரில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது திருக்கண்ணமங்கை அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் திருக்கோயில் அங்கு நிகழ்ச்சியினை நேரலையாக வழங்க காத்து கொண்டிருக்கின்றார் என் தினேஷ்குமார் அவர்கள் ஸ்ரீமதே பக்தவச்சல பரபிரம்மாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம பண்ணினை பண்ணில் நின்றதோர் வான்மையை பாலுள் நெய்யினை வாதுருவாய் நின்ற விண்ணினை விளக்கும் சுடர்ச்சோதியை வேள்வியை விளக்கின் ஒளிதன்னை மண்ணினை மலையை அலை நீரினை மலைமாமதியை அறையோர் தங்கள் கண்ணினை கண்கள் ஆரளவும் நின்று கண்ணவங்கையுள் கண்டு கொண்டேனே இசையாகவும் இசை தன்மையாகவும் உள்ள எம்பெருமான் பாலில் மறைந்துள்ள நெய் போன்றவன் பரமபதநாதன் ஒளி மிகுந்த சோதியாய் வேள்விகளுக்கு நாயகன் விளக்கொளி போன்றவன் பூமியை போல் எல்லோருக்கும் ஆதாரமாய் மலை போல் நிலையானவன் அலைநீர் போல் கலந்து பரிமாறுபவன் இந்த திருமால் ஞானத்தை தருபவன் எல்லோருக்கும் கண்களான இவனை என் கண்ணார நான் திருக்கண்ணமங்கையில் கண்டுகொண்டேனே என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசன பாசுரங்கள் கூறுகின்றன. ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருப்பது 108 வைணவ திவ்ய தேசங்களில் சோழ நாட்டு திருப்பதிகள் 40. அவற்றுள் பஞ்சகிருஷ்ண ஆரண்ய தேசங்கள் 5. இவ்வைந்திலும் நடுநாயகமாக திகழ்வது திருக்கண்ணமங்கை. இந்த தலம் 108 திவ்ய கஷேத்திரத்தில் 27வது ஸ்தலமாகும். இந்த தலம் திருவாரூர் கும்பகோணம் சாலையில் திருவாரூரில் இருந்து 7வது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. இந்த திவ்ய கஷேத்திரத்தில் வடக்கு மற்றும் தெற்கில் காவிரி இரண்டாக பிரிந்து பெருமாளுக்கு மாலை சூட்டுவது போல அமைந்துள்ளது. ஓடம்போக்கி ஆற்றுக்கு வடக்கிலும் விருத்த காவேரி என்ற வெட்டாற்றிற்கு தெற்கிலும் இரு ஆற்றுக்கும் நடுவில் ஸ்ரீரங்கம் போல் இத்தலம் அமைந்துள்ளது. இந்த நகரம் பிரம்மன் உருவாக்கியது. மூவிலகிலும் பிரசித்தமான ஸ்ரீமண்டம் மண்டபம் இத்தலத்தில் தான் உள்ளது. லட்சுமி தவம் செய்த லட்சுமி வனம் இங்குதான் உள்ளது. இந்த கேத்திரத்திற்கு சப்தாமிருத கேத்திரம் என்ற பெயர். விமானம், மண்டபம், ஆரண்யம், கேத்திரம், தீர்த்தம், ஆறு, நகரம் ஆகிய 7 லட்சணங்கள் அமைய பெற்று அமுதமாக விளங்குவதால் இந்த பெயர் பெற்றது. கேத்திரம் கிருஷ்ணமங்கல கேத்திரம், மூலவர் பெருமாள் பெரும்புறக்கடல், கிழக்கு நோக்கி நின்ற கோலம், உற்சவர் பக்தவத்சல பெருமாள், தாயார் திருக்கண்ணமங்கை நாயகி, உற்சவர் அபிஷேகவல்லி, விமானம் உத்பலாவதக விமானம், புஷ்கரணி தர்ஷன புஷ்கரணி, தல விருட்சம் மகிழ மரம், மண்டபம் வேத மண்டபம், ஆரண்யம் கிருஷ்ணாரண்யம், மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார், பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் திருக்கல்யாணம் நடந்த இடமாதலால் கிருஷ்ணமங்கல கஷேத்திரம் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. திருவுக்கும் கண்ணனுக்கும் மங்கள விவாகம் நடந்த இடம் திருக்கண்ணமங்கை ஆயிற்று. இந்த லட்சுமி கஷேத்திரத்தில் உபவாசம் இருந்து ஸ்தானம் செய்து ஒருவருக்கு போஜனம் அளித்தால் சகல ஐஸ்வர்யத்தையும் அளிக்கும் இந்த மந்திர சித்திரி கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. நாம மந்திராய மந்திர ஜபம் இந்த கஷேத்திரத்தில் விசேஷம். பேரின்பம் அளிக்கும் வருணன் ராவணனால் அபகரிக்கப்பட்ட பாசாயுதத்தை இங்கே தவம் செய்து மறுபடியும் பெற்றானாம். ஊரில் உள்ள நுழையும் போது கோயிலுக்கு முன்பறம் பெரிய திருக்குளம் அமைந்துள்ளது. குளத்தில் வடபுறம் உள்ள மாட வீதியில் கிழக்கிலிருந்து மேற்காக ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ கூரத்தாழ்வான், சீனிவாச பெருமாள் சன்னதிகள் உள்ளன. திருக்குளத்தின் மேற்கில் முதல் கோபுரம், அதன் எதிரில் ஆஞ்சநேயர் சன்னதியும் உள்ளன. கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் முதலில் பலிபீடமும் கொடிமரமும் உள்ளது. அடுத்து முதல் பிரகாரம், இதனை செண்பக பிரகாரம் என்று அழைக்கின்றனர். இவ்வெளிச்சுற்றில் நந்தவனம் கோவிலுக்கு மாலை போல் அமைந்துள்ளது. இப்பிரகாரத்தில் வடபுறத்தில் திருக்கண்ணமங்கையாண்டான் திருவரசும் தலவிருட்சமாகிய மகிழவரமும் உள்ளது. மார்கழி மாத அத்தியன உற்சவத்தில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் இங்கு எழுந்தருளி திருக்கண்ணமங்கை ஆண்டானுக்கு அருளப்பாடு மாலை மரியாதை செய்வித்து பிரதட்சணமாக எழுந்தருளுகிறார். பலிபீடத்தின் மேற்புறத்தில் 2வது ராஜகோபுரம் அமைந்துள்ளது. கோபுரத்திற்கு உட்புறம் கருடாழ்வார் சன்னதியும் பெருமாளை நோக்கியுள்ளது. இங்கு கருடாழ்வார் கூப்பிய கரங்களுடன் நின்ற கோலத்தில் சங்கு சக்கரம் தரித்த வண்ணம் காட்சி அளிக்கிறார்.
பக்தர்களின் வேண்டுகோளை உடனுக்குடன் பூர்த்தி செய்வதில் கண்கண்ட தெய்வமாக திகழ்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேர் அளிக்கிறார். ஞாயிறு வியாழன் ஆகிய கிழமைகளில் சுவாதி நட்சத்திரத்தன்றும் இவருக்கு திருமஞ்சனம் அமிர்த கலசமும் நிவேதனம் செய்கிறார்கள். கருடாழ்வாரை வணங்கி தென்புறம் பிரகாரத்திற்கு சென்றால் தென்கிணக்கு பகுதியில் விசாலமான திருமட பள்ளியையும் இங்கு காணலாம். அதற்கடுத்து திருவந்திக்காப்பு மண்டபம். இம்மண்டபத்தில் பஞ்சவர்ண புறப்பாடுகளில் அந்திக்காப்பு பூஜை சிறப்பு. தாயார் சன்னதி. தாயார் சன்னதி கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம் என்ற அமைப்பை கொண்டு விளங்குகின்றது. அபிஷேக வள்ளி தாயார் விற்றிருந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறாள். அர்த்த மண்டபத்தில் அதற்கு வடக்கே சுவர்களில் செவ்வக வடிவில் சாளரத்தில் தேங்கூடு ஒன்று உள்ளது. பெருமாள் தாயார் திருக்கல்யாணத்தை காண வந்த 33 கோடி தேவர்களும் இங்கு வண்டாக இருப்பதாக மரபு. இதனை திருமங்கை ஆழ்வார் களிவண்டரையும் பொழில் சூழ் கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே என்று பாடியுள்ளார். உத்தராயத்தில் வடக்கு சாளரத்திலும் தட்சிணாயத்தில் தெற்கு சாளரத்திலும் இவ்வண்டுகள் வாசம் செய்கின்றன. அடுத்து மகாமண்டபம், ஆண்டாள் சன்னிதி, சுவர்க்கவாசல் என இதோ பெருமாள் சன்னதி. முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மெய்த்திடனும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானை களைவரவும் தனியானை தந்தமிழ் செய்த நீலன் தனக்கு உலகில் இனியானை எங்கள் ராமானுசனை வந்தெய்தினரே என்பது போல கருடாழ்வாரை சேவித்து வளமாக பெருமாள் சன்னதிக்கு உள்ளே செல்ல வேண்டும். முதலில் விசாலமான மகாமண்டபம், அதனை அடுத்த அர்த்த மண்டபம், அதன் பிறகு கருவறை அமைந்துள்ளது. மகாமண்டபத்தில் மிகவும் விசாலமானது. இம்மண்டபத்தில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடந்ததாக புராணம் தெரிவிக்கிறது. இத்திருக்கல்யாண வைபவத்தை முன்னின்று நடத்திய பிரம்மா 4 வேதங்களையும் 4 தூண்களாக நிறுத்தி ஸ்ரீ மகாமண்டபம் அமைத்தார் என்பது வரலாறு. அடுத்துள்ள கர்ப்பகிரகம் சதுர வடிவில் உள்ளது. இங்கு பெரிய பெருமாள் மூலவர் 16 அடி உயரத்தில் மிகவும் கம்பீரமாக நின்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். 2 புறத்திலும் ஸ்ரீதேவி, பூதேவி, நாச்சியார்கள் உள்ளன. 108 திவ்ய தேசங்களில் இவரே பெரிய பெருமாள். இப்பெருமாள் வர்ணனுக்கும் மார்கண்டேயனுக்கும் சேவை சாதித்தாளார். இவர்கள் இருந்த கோலத்தில் கூப்பிய கையுடன் எதிரெதிரே கருவறையில் அமர்ந்துள்ளார்கள். இப்பெருமான் பிராட்டியின் திருமண கோலத்தை காண வந்த தேவர்களின் சிற்பங்கள் கருவறையின் 4 புற சுவர்களிலும் உள்ளன. இன்னும் எம்பெருமானின் சிறப்பினையும் பூஜை மற்றும் உற்சவங்களின் பற்றி கூறுகிறார் இவ்வாலய அர்ச்சகர் ஸ்ரீ பக்திராஜ பட்டாச்சாரியார் அவர்கள். அருள்மிகு பக்தவத்ஸ்வரூபமான ஆலயம் திருக்கண்ணமங்கை ஸ்ரீ கிருஷ்ணமங்கல க்ஷேத்திரம் உத்தலாதக விமானம் தரிசன புஷ்கரணி ஸ்ரீ இங்க பெரிய பெருமாளுக்கு பெரும்புறக்கடல் திருநாமம் ஆழ்வார் மங்களாசாஸ்திரம் பெரும்புறக்கடலை கடலேற்றினை பெண்ணையானை எண்ணில் முனிவர்க்கு அருள் திருந்தவத்தை முத்தின் திறக்கோவையை பத்தராவியை நித்திலத்துவத்தினேன் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாஸ்திரம். இது மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் கல்யாண நட்சத்திரம், அதனால கிருஷ்ணமங்கல க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். இந்த பெரிய பெருமாளுக்கு வருஷத்துல ஒரு நாளைக்கு ஆடி மாசம் சுக்லபட்ச ஏகாதசி அன்னைக்கு ஜேஷ்டாபிஷேகம் சொல்லி வருஷத்துக்கு ஒரு நாள் திருமஞ்சனம் ரொம்ப வெகு விமரிசையாக நடைபெறும். நீல நெடுங்கடலோ நீல மணிக்குன்றமோ கோலம் சுமந்தெழுந்த கொண்டலோ நீல நிற காயா மலரோ கலங்கனியோ கணமங்கை மாயா உனது உர வடிவு என்று காலவேக புலவர் பாடுகிறார். பிறைபூத்த வேணி அரசன் சாபம் தீர்த்த பிரான் புனித மறைபூத்த பேரழகன் பத்தராவினன் மார்பில் ஒரு சிறைபூத் திருத்தும் உண்மேனி பொன்பூத்த நரைபூத்த தாமரைத்தாளாய் கண்ணமங்கை நாயகியே என்று பாடுகிறார் அந்தக கவி வீரராக முதலியார். கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன் என்று காதலால் கலிகன்றி உரை செய்த வண்ண ஒன்றமிழ் 9 இவை ஒன்றிவை வல்லராய் உரைப்பர் மதியம் தவள் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வெய்துவர் மெய்யுமை சொல்லின் வெண்சங்கம் ஒன்று எய்திய கண்ணானின் தனக்கும் குறிப்பாகி கற்காலம் கவியின் பொருள்தானே என்கிறார். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாது. இன்னும் பற்பல அற்புதங்கள் நிறைந்த க்ஷேத்திரமாக அமைந்துள்ளது இத்தலம். இத்தலத்தின் புராண வரலாறு பழமையானது. பக்தவச்சலனும் பிரம்மனும் தீர்த்த சிறப்பு சண்டவர்மாவும் தர்சன புஷ்கரணியும் திருக்கண்ணமங்கையாண்டான் கல்வெட்டு செய்திகள் திருவிழாக்கள் என தல சிறப்பு நீண்டு கொண்டே போகின்றன. மேலும் இத்தலத்தின் மீது திருவங்கை ஆழ்வார் மங்களாசாசன பாசுரங்கள் பெரிய திருமொழி சிறிய திருமடல் பெரிய திருமடல் வள்ளலார் இயற்றிய இலக்குமி தோத்திரம் அந்தக கவி வீரராக முதலியார் இயற்றிய பாடல் காலவேக புலவர் பாடிய பாடல் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இயற்றிய பாடல் கரவை ராமானுசர் இயற்றிய பாடல் ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதர் கிருத்தி என இத்தல பெருமாளுக்கு பெருமை சேர்க்கின்றன. பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்டதின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு எல்லா நலன்களையும் தரவல்ல திருக்கண்ணமங்கை தாயாரையும் பக்தவக்ஷல பெருமாளையும்
இருந்த இடத்திலிருந்து வானலையே வழியே சேவித்தோம் என்ற மன நிறைவோடு முகமலர்ச்சியோடு ஆலயம் வந்தோம், மனமலர்ச்சியோடு நிலையம் திரும்புகின்றோம். நேயர்கள் இதுவரை கேட்டது திருமால் உலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று நாம் தரிசித்தது திருக்கண்ணமங்கை அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் திருக்கோயில். இந்நிகழ்ச்சியினை நேரலையாக வழங்கினார் என் தினேஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.